ஹாய் வீவஸ் வெல்கம் டு ஈகன செட்டர்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலமாக தமிழக அரசு சார்பில் இருந்து பொதுமக்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான சலுகைகளும் நிறைய அறிவிப்புகளுமே இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அதை பற்றின முழு விவரங்களை பார்க்கலாம் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் கொஞ்சம் தீவிரப்படுத்துனேன் இந்த நிலையில் ஒரு இரண்டு நாட்களாக கொரோனா தொற்றோட வேகம் கொஞ்சம் கம்மியாயிட்டிருக்கு ஏன்னா முப்பத்தி அஞ்சாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற தொற்றோட எண்ணிக்கை வந்து இப்போ முப்பத்தி மூணாயிரம் முப்பத்தி நாலாயிரம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த ஒரு வாரம் இன்னும் இதே மாதிரி ரொம்ப கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா கொரோனா தொற்று இன்னுமே கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ கோவை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரோனா தொற்றோட வேகம் அதிகமாகிட்டே இருக்கு சென்னையை விட கோவையில் கொஞ்சம் அதிகமாக பரவுகிற மாதிரியும் இப்போ வந்து அப்டேட்ஸ்லையும் இருந்துகிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் பொதுமக்கள் எல்லாருக்குமே ஒரு சில சலுகைகள் கவர்மெண்ட்லேருந்து அறிவிச்சிருக்காங்க ஏன்னா முழு ஊரடங்கில் எதுவுமே செயல்படாத அப்படின்னு சொன்ன நிலையில் இனிமேல் ரேஷன் கடைகள் மட்டும் செயல்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணுறதுக்கு இல்லை வெ வெளி மாநிலங்களுக்கு போகிறதுக்கு வெளி மாவட்டங்களுக்கு போகிறதுக்கும் இ பாஸ் வந்து ஒரு சில மாற்றங்களும் இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க பற்றின முழு விவரங்களை பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகளில் இப்போ இரண்டாயிரம் ரூபாய் நிவாரண உதவி தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஜூன் மூன்றாம் தேதியிலிருந்து பதிமூன்று விதமான மளிகை பொருட்களும் இலவசமாக கொடுக்குற மாதிரியும் சொல்லியிருந்தேன் இந்த சூழ்நிலையில் நிறைய மக்கள் இப்போ மளிகை கடைகள் இல்லாதனால இல்லாட்டி அவங்களுக்கு முக்கியமான பொருட்கள் வாங்குறதுக்கு கூட கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த சூழ்நிலையில் ரேஷன் கடைகளும் க்ளோஸ் ஆகியிருந்தது கவர்மெண்ட் இப்போ மே முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் ரேஷன் கடைகள் இயங்கலாம் அப்படிங்கிற புதிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க இதை வந்து தலைமைச் செயலாளர் வி இரேன்பு அவர்கள் வந்து வெளியிட்ருக்காங்க எல்லாமே இன்னையிலிருந்து செயல்படுவதற்கு அனுமதி அளிச்சிருக்காங்க காலையில் எட்டு மணியிலிருந்து நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை செயல்படும் பொதுமக்கள் அவர்களுக்கு ஏதாவது முக்கியமாக பொருட்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கடைகளில் போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க இந்த மசு மிக பொருட்கள் வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு கூட இந்த டைமில் வாங்கிக்கலாம் இந்த ஒரு அப்டேட் பொதுமக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விதத்திலேயும் இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி நிவாரண உதவித்தொகை வாங்காதவங்களும் கண்டிப்பாக இப்போ வாங்கிக்கோங்க அடுத்த நிவாரண உதவித்தொகை வந்து ஜூன் மூன்றாம் தேதியிலிருந்து கொடுக்குற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே முக்கியமான காரணங்களுக்கு செல்வதற்கு இப்போ வந்து இ பாஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்திருப்பீங்க இந்த விதத்தில் இன்னையிலேருந்து தொழிற்சாலைகள் வாகனங்களுக்கு கண்டிப்பாக இ பாஸ் தேவை அப்படிங்கிற புதிய அப்டேட் வந்திருக்கு இதற்கான ப்ரொவிஷன்ஸும் இப்போ இ பதிவில் வந்து அப்டேட் ஆகிருக்கு தமிழகம் முழுவதும் இந்த கொரோனா தொற்றோட வேகம் கொஞ்சம் அதிகமாக பரவி வரும் இந்த சூழ்நிலையில் எல்லா கம்பெனிகளுமே இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படுற கம்பெனிகள் மட்டும் இயங்கலாம் அப்படிங்கிறத ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட கவர்மெண்ட் அறிவிச்சிருந்தாங்க அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போது அந்த தொழிற்சாலைகள் வண்டிகளையோ இல்லை வந்து ஸ்கூல் காலேஜஸ் பஸ்ஸையோ அவங்க வந்து ரெண்டுக்கு எடுத்துக்கலாம் அதன் மூலமாக அவங்க டிராவல் பண்ணிக்கலாம் அதுலேயும் வந்து ஐம்பது சதவீத ஊழியர்கள் மட்டும்தான் செல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து இ பதிவு அதற்கு இவ்வளோ நாள் கேட்கல ஆனால் இன்னையிலிருந்து இ பதிவு அவங்க கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் இவ்வளோ நாளாக அந்த வாகனங்களுக்கும் இ பதிவு இல்லாமல் நீங்கள் கம்பெனி வேனில் போகிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சு ஆனால் இன்னையிலிருந்து நீங்கள் அந்த கம்பெனிக்கு போகணும் அப்படின்னாலும் அவங்க தொழிற்சாலை வழி பயணங்கிற ஆப்ஷன் மூலமாக இ பாஸ் அப்ளை பண்ணிக்கணும் மட்டும் இல்லாமல் தொழிற்சாலைகளில் வேலை செய்கிற எல்லாருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ கம்பெனிஸில் வேலை இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இருசக்கர வாகனத்தில் போகிறதுக்கு அனுமதி வழங்க மாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த தொழிற்சாலையில் என்ன வாகனம் அலக்கேட் பண்ணியிருக்காங்களோ அதில் தான் போகணும் அதே மாதிரி நீங்கள் பைக்கில் டிராவல் பண்ணுறதுக்கு இ பாஸை இனிமேல் அப்ளை பண்ண முடியாது அந்த ப்ரொவிஷன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ ரொம்ப முக்கியமாக மெடிக்கல் எமர்ஜென்சி டெத்து அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் அதற்கு வந்து வேன் இல்லாட்டி கார் அந்த ஆப்ஷன் மூலமாக இ பதிவு பண்ணிக்கலாம் நீங்கள் எப்படி இதற்கெல்லாம் இ பதிவு பண்ணணும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்பெஷல் வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு கூட அப்ளை பண்ணிக்கோங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சின்னோட அஃபீஷியல் அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்டாக வாட்ஸ்அப்லேயும் டெலகிராம்லையும் வேணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்பட நிறைய ஆன்லைன் சர்வீசஸ் எப்படி அப்ளை பண்ணணும் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் என்னுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் நம்பரும் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் நீங்கள் எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்